ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனைக்காளி. பூனைக்காளியோட கொடி எப்படி வளர்ந்து என்ன மாதிரி பூக்கும், எப்படி காய்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ குணம் நிறைந்த பூனைக்காளி, அது கொடியிலேருந்து வந்திருக்க பூ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலரில் வந்துட்டு இருக்குது. ஒரு கொத்தாக வந்துட்டு பூ வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கொத்தில் குறைந்தபட்சம் 15 பூக்களாவது இருக்குங்க, மேக்ஸிமம் 30 பூக்கு மேலேயும் வந்துட்டு இருக்குது. இது என்னென்னா, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் தேமூர் கரைசல்லாம் இதுக்கு வந்துட்டு தெளிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறைய உதிர்ந்துருச்சு. இதுதான் முதல் வந்த காய்ங்க. பூனைக்காளி விதை போட்டு முளைச்சி வந்து முதல் காய் வந்து இப்போ நான் காமிச்சது தான் காய்ச்சிருக்கு. இந்த விதை எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா, நாட்டு விதை சேகரிப்பாளர் திரு கார்த்திக் திருவள்ளூர், அவர் தான் வந்துட்டு இந்த விதையை எனக்கு கொடுத்தாரு. இந்த செடி வந்து இந்த கொடி வந்து ரொம்ப அருமையாக வந்துட்டு மேலே கொடி பிடிச்சி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருதுங்க. ஃபாஸ்ட்டு க்ரோத் வந்து இதுக்கு இருக்குது. ஏன்னா பூனைக்காளி விதை வந்து இந்த கொடி தான் பூனைக்காளி அப்படின்னு தெரியாமலே நான் இன்னொரு விதை இருந்ததுன்னு சொல்லி போட்டுவிட்டேன். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முளைச்சிருக்கு. இது பூ பூத்து இது காய் வைக்கும் போது தான் இது பூனைக்காளி அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. இது வந்து பிஞ்சிலியே சமைக்கலாம், இது கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா இதோட விதைகளை தான் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இது பாருங்கள், பூனைக்காளியிலேருந்து முதல் வர முட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இது வந்து சின்னதாக இருக்குது. இது வேணும் வரலும் போது பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுக்குது. இதுக்கு சரியான தேமூர் கரைசல் வந்து சரியான நேரத்தில் கொடுத்தோம்னா பூ வந்து எதுவுமே உதிராமல் அப்படியே வந்து காய் பிடிக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து இருக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ரோத் ஆகுது. இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பூனைக்காளி. இது வந்து இவ்வளோ பெரிய காய் வர வரைக்கும் இதை நான் தொடவே இல்லை. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற இந்த தருணத்தில் தான் நான் வந்துட்டு இதை தொட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக இதை தொடும்போது வந்துட்டு இதுக்கு ஏன் பூனைக்காளின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை தொடும்போது நம்ம வீட்டில் வளர்த்துற பெட்டு பூனையை வந்து தொட்டோன்னா என்ன ஃபீல் கிடைக்குதோ அந்த ஃபீல் வந்து இதில் இருக்குங்க. எதேச்சியாக இந்த வீடியோ எடுக்கும் போது கீழவே பார்த்தீங்கன்னா பூனை படுத்திருந்தது. அது தொட்டுட்டு இந்த பூனையை தொடும் போது ரெண்டுமே சேம் ஃபீலிங் வந்து கிடச்சிது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அந்த காய். இப்போ நான் காமிச்ச இந்த ஸ்டேஜில் சமைக்கலாம் நிச்சயமாக. இதுக்கு மேலே கொஞ்சம் நமக்கு முத்திருச்சு அப்படின்னா இதிலேருந்து விதைகள் எடுத்து தான் நம்ம பயன்படுத்த முடியும். இதை சமைச்சிட்டு இது எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி விதை சேகரிப்பாளர்கிட்ட வந்து எனக்கு இந்த விதை கிடச்சிது. இதை வந்து நான் பரவலாக்கவும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பூனைக்காளி விதை தேவைப்பட்டால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக இதிலிருந்து நான் விதை எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.